ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சினி கெத்து. நம்ம டிஆர் சார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அஃபீஷியலாக ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சார். இன்னைக்கு தான், அதாவது 14th June தான் வந்து அவர் அமெரிக்கா கிளம்புறதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்டில் ஒரு கண் கலங்கி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சார். ரொம்ப இமோஷனல் ஆகிட்டாருன்னு சொல்லணும். ஒரு 15-20 நிமிஷத்துக்கு பேசினார் எல்லா மீடியா முன்னாடி. அவரோட பிஆர்ஓ நிக்கில் முருகன் தான் அரேஞ்ச் பண்ணதுன்னு அவரே சொன்னார் இந்த ப்ரெஸ் மீட்டை. நான் வந்து ஆக்சுவலாக நல்லா தாங்க இருக்கேன். சில தப்பான மீடியா யூடியூப் சேனல்லாம் சும்மா அவங்க வியூஸுக்காகவும் பரபரப்புக்காகவும் நான் வந்து எப்பயோ அமெரிக்கா போயிட்டேன், அப்புறம் சிங்கப்பூர் போயிட்டேன், ஆளே போயிட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. இதனால் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க. உங்கள் எல்லாரையும் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன்னு கண் கலங்கிட்டாரு. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி சொன்னார், நம்ம ஸ்டாலின் சார் வந்து என்னை பார்த்தாரு, சிஎம் வந்து என்னை பார்த்துட்டு போனார், அப்புறம் என் உடன்பிறவா சகோதரன் கமல்ஹாசன் வந்து பார்த்துட்டு போனார், என் நலத்தை விசாரித்தார், இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் வந்து என்கிட்ட பேசி மோட்டிவேஷனாக பேசி பண்ணார். இது எல்லாத்துக்கும் முன்னாடி கடவுள் பக்தி, என் டாக்டர்ஸ் ட்ரீட் பண்ணதை தாண்டி என் பையன் இருக்காங்க, எனக்கு என்னோட சிம்பு இருக்காரு, சிலம்பு தான் என்னை வந்து நல்லா பார்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க அப்படின்னு ரொம்ப இமோஷனல் ஆகிட்டார். அவங்க ஒய்ஃபும் கூட பக்கத்தில் நின்று கண்ணை தொடச்சிட்டே இருந்தார். பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவர் இவ்வளோ இமோஷனலாக இருந்து மற்ற கூடி இருக்கிற டாக்டர்ஸ்லாம் கூட கொஞ்சம் மெதுவாக பேசுங்க சார் அப்படின்னும்போது கூட அவரால் இமோஷனலை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ சொல்கிறாரு, என் பையன் வல்லவன், அதோட தாண்டி அவன் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு அவரோட ஃபேவரட் பஞ்ச் டைலாக் வச்சே பேசுகிறாரு. அவன் போய் வந்து யூஎஸில் அப்பாக்காக 10-15 நாள் அங்கே இருந்து அலைஞ்சு திரிஞ்சு என்னை வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்றதுக்காக பண்ணுறான். அவன் இந்த மாதிரி ஒரு பையன் எனக்கு கிடச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு கடவுள்கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி வருவேன், அங்கே வந்து எல்லா மீடியாவுக்கும் இன்டர்வியூ கொடுக்குறேன்னு கெத்தா சொன்னார். அவர் நலம் பெற்று வர வாழ்த்திக்கலாம்.